அடுத்தது இந்த எறும்பு நிலத்தில இருந்து வருகிற ஞானம் பாருங்க, அதனுடைய வெயிட்டை விட எப்பொழுதுமே அதிகமான வெயிட் தான் தூக்கிட்டு போகும். நீங்க பாத்திருக்கீங்களா, ஒரு சின்ன எறும்பு அதை அது தூக்கிட்டு போற ஆகாரத்தினுடைய வெயிட்டையும் அதையும் ஒரு எடமிஷன்ல வச்சோம்னா கண்டிப்பா அந்த எறும்பு தன்னோட அதிகமாக தன்னுடைய எடையை விட அதிகமாக இருக்கிறத தான் அது தூக்கும், அது உருட்டும். ஒரு சக்கரை துண்டு எடுத்துக்கோங்க, சின்ன சக்கரை துண்டு எடுத்துக்கோங்க, அதை விட அது வெயிட் கம்மி. என்ன சொல்றாங்க, பல மடங்கு அதிகமான வெயிட்டை வந்து அதால நகடிட்டு போக முடியுமா. அதுதான் இந்த எறும்பு எப்பொழுதுமே லைஃபை சேலஞ்சிங்காகவே பார்க்குது. ஹவு மச் ப்ரெஷர் கேன் யூஸ் கேரி, உங்களால் எவ்வளவு சவால்களை சந்திக்க முடியும். நாம் எப்பவுமே அண்டர்பிளே பண்ணிகிட்டே இருக்கிறோம். நம்முடைய வெயிட்டை விட குறைவானதை தூக்குவதற்கு தான் நாம் எப்பொழுதுமே முயற்சி பண்ணுறோம். நமக்கு எது வருமோ அதற்குள்ளாக நடந்து கொள்ளுகிறோம். நம்ம சவால்களை சந்திக்க நம்மளை விட அதிகம் ப்ரெஷர் தரக்கூடிய நம்மளால் முடியாதுன்னு நினைக்கிற காரியங்களை செய்வதற்கு நாம் ரெடியாகவே இல்லை. ஆனால் எறும்பு அப்படி நினைக்கல, இல்லை என்னை விட நான் சின்ன ஆளுன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்னை விட பெரிய காரியத்தை எப்படி உருட்டணும், எப்படி தள்ளிட்டு போகணும், எப்படி இழுக்கணும் அப்படிங்கிறத நான் முயற்சி பண்ணி அதை என்னுடைய கூண்டில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்னால் ஆன எல்லாவற்றையும் செய்வேன் அப்படிங்கிறது தான் எறும்பினுடைய விஷயம். எனக்கு இப்போ இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு தேவையானதை கொண்டு வருவது தான் தேவன் என்னை உண்டாக்கி இருக்கிறார். இது எறும்பினுடைய ஞானம். நாம என்ன சொல்றோம், எங்களுக்கு தாளந்து இல்லை, எங்களுக்கு பணம் இல்லை, எங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, எங்களுக்கு பலன் இல்லை, இதெல்லாம் எறும்பு பேச முடியும். ஆனால் எறும்பு அதை பேசலை, நாம் அதை பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் ரொம்ப சின்ன ஆளாயிட்டோம், எங்களுக்கு அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இல்லைன்றத பேசுறதுல நம்மளை மாதிரி சிறந்தவர்கள் வேற எதுவும் கிடையாது. என்னென்ன நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். ஆனால் என்ன நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறத கஷ்டப்படுறோம். இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அதுதான் மிகப்பெரிய ஒரு அவேக்கனிங், ஒரு பெரிய ஞானம். என்னன்னா நம்மக்கிட்ட என்ன இல்லைன்னு தெரிஞ்ச உடனே, ஓ இது என்கிட்ட இல்லை, இதை என்னால் கொண்டு வர முடியும். என்ன, நான் கூட கொஞ்சம் நேரம் முடிச்சிருக்க வேண்டியது இருக்கும், கூட கொஞ்சம் நேரம் நான் கூட கொஞ்சம் போய் படிக்க வேண்டியது இருக்கும். ஆமாம், நான் இப்போ வேலையும் செய்கிறேன், கூட மறுபடியும் நான் ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கும். ஒருவேளை நான் இரவுகளில் அதிகமான நேரம் விழித்திருக்க வேண்டியது இருக்கும், கொஞ்சம் பல்ல கடிச்சு வேலை செய்ய வேண்டியிருக்கும், முழிச்சிருக்க வேண்டிய